வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் 6 ஜூன் 2020, அதாவது இன்றைய தினம் அதிகாலையுடன் சந்திர கிரகணம் நிறைவு பெறுகிறது. எனவே கிரகணம் முடிந்த பிறகு ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் தண்ணீரில் கலந்து வையுங்க என்ற தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறோம். நான் ராஜ். கிரகணங்கள் என்பது இயற்கையாய் நிகழக்கூடிய அதிசயம் என்றுதான் சொல்லியாகணுங்க. அந்த வகையில இன்று காலையுடன் நிவர்த்தியான இந்த சந்திர கிரகணம் என்பது தோஷத்தை தரக்கூடியது என்பதனால் கிரகணம் முடிந்த பிறகு ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் நீரில் கலந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். இன்றைய தினம் சந்திர கிரகணம் என்பது 6 ஜூன் 2020 அதிகாலை 2:32 கிரகணம் நிவர்த்தி பெறுகிறது. எனவே இந்த காணொளியை காலையில் பார்க்கக்கூடிய நீங்கள் கிரகண நேரம் அதிகாலையில் முடிந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையை செய்ய தொடங்குவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் நீரில் கலந்து பூஜை அறையில் ஒரு சில நிமிடங்கள் வைத்த பிறகு அதை எடுத்து பூஜை அறை உட்பட வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளித்திட வேண்டும். பொதுவாகவே கிரகண காலங்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய உணவு மற்றும் நீரில் தோஷங்கள் படக்கூடாதுன்னு நம்ம தர்பை வைப்பது வழக்கம்தான். அது மட்டும் இல்லாம இவ்வாறு கிரகண காலங்கள் முடிந்தவுடன் வீடுகள் முழுவதும் மஞ்சள் நீர் தெளிப்பதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் யாவும் நம்மை விட்டு விலகும். கிருமி நாசினியாகவே பார்க்கப்படும் இந்த மஞ்சளை நீரில் கலந்து வீடுகளில் தெளிப்பதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டும் இல்லங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகுகிறது. எனவே காலையில பூஜை அறையில இவ்வாறு நீரை தெளித்து வீடு முழுக்க தெளித்த பிறகு குளித்த பிறகு வீடுகளில் விளக்கேற்றி நாம் வழிபாடுகளை செய்திடணும். இவ்வாறு செய்வதே கிரகண காலம் முடிந்த பிறகு நாம் பூஜை செய்ய துவங்குவதற்கான சரியான வழிமுறைகளே. சரி நேர்களே, இந்த காணொளியில குறிப்பிட்டதை போலவே இம்முறை சந்திர கிரகணம் நிவர்த்தியான பிறகு ஒரு கைப்பிடி மஞ்சளை நீரில் கலந்து வீடு முழுக்க தெளித்த பிறகே பூஜையை செய்ய துவங்குங்க. இது சந்திர கிரகணத்திற்கு மட்டும் இல்லைங்க, சூரிய கிரகணம் நிவர்த்தியான பிறகும் தாராளமாக இவ்வாறு செய்யலாம். வீடு முழுக்க மஞ்சள் நீரை தெளித்த பிறகே பூஜையை செய்வது சிறப்பு. இந்த காணொளியை தவறாம லைக் செய்து உடனே மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இதே போல மற்ற ஒரு பயனான காணொளியுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். யோகம் அதிகாலை 5:51 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:52. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை.